எங்களால எந்தெந்த முடியுமோ நாங்க போராட்டம் பண்ணுவோம். அண்ட் சீமான கைது உறுதியா நாங்க பண்ண வைப்போம். சீமான் நமக்கு அண்ணன் அப்படின்னாக்கா விஜயலட்சுமி அண்ணியர் தான் வருவாங்க. அப்புறம் எப்படி முறை கரெக்டு தானே? என்ன விஜயலட்சுமி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது சென்னை காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சீமான் மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? என்ன என்ன எழுதி அது பொண்டாட்டி, அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல. அப்புறம் கேட்டு கெட்டவன் வெக்கம் கெட்ட பிள்ளைகளா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. அதாவது சீமான் தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அந்த புகாரில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த உன்னை இந்த கோலத்துல பார்க்கவே இல்லை, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. சீமான் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, இனிமேலும் அவர்களும் நம்பிக்கை இல்ல. தயவு செஞ்சு சீமானை தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியே சீமான ரொம்ப பாதுகாத்தா பாதுகாக்குது. சொல்லப்போனா அதிமுக ஆட்சி காலம் இருந்ததுனால மட்டும்தான் சீமான எந்த நடவடிக்கை எடுக்க முடியலன்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. டிக்டாக் தடை செஞ்சதே என்னாலதான் சொல்லுவாரு. வாட்ஸ்அப்ல 5 ஃபார்வர்ட் மெசேஜுக்கு மேல போக கூடாதுன்னு சொன்னதே என்னாலதான் சொல்லுவாரு. அதாவது பேச பயப்படுவாங்களோ அது ரொம்ப எளிதா ஈஸியா பேசிட்டு போவாரு. ஆனா விஜயலட்சுமி மேட்டர் மட்டும் வந்தா மட்டும் ஆள் சைலண்ட் ஆயிருவாரு. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.